வணக்கம் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்த கிழக்கு ராஜபாளையத்தை சேர்ந்த லதா என்ற பெண் தன்னுடைய உணர்ச்சிகளை கடக்க முடியாமல் செய்த காரியத்தால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விபங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேலம் மாவட்டம் வீரகனூர் அருகே உள்ள கிழக்கு ராஜபாளையத்தை சேர்ந்தவர் தான் மனோகரன் இவர் திருப்பூரில் உள்ள பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் மனோகரனுக்கும் கிழக்கு ராஜபாளையத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான லதா என்போருக்கும் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணமும் நடைபெற்றது திருமணத்துக்கு பின்னர் இருவருமே திருப்பூரில் வசித்து வந்தனர் குழந்தை இல்லாத இந்த தம்பதிக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் இரண்டு ஆண்டிற்கு முன்னர் கிழக்கு ராஜபாளையத்தில் உள்ள தனது தாய் வீட்டிற்கே லதா சென்று விட்டார் தாயுடன் வசித்து வந்த லதா கடந்த ஏழாம் தேதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் உறவினர்கள் அளித்த தகவலை அடுத்து அங்கு சென்ற வீரகனூர் போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியுள்ளனர் பின்னர் லதா மரணத்தில் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில்தான் கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்த லதா அருகில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு சென்று வந்துள்ளார் அப்போது கொங்கவள்ளி அருகே உள்ள சாத்தப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான பரமசிவன் ஆட்டோவில்தான் லதா அடிக்கடி சென்று வந்துள்ளார் அப்போது இருவருக்குமிடையே நட்பு ஏற்பட்டுள்ளது கணவரை பிரிந்து தனியாக இருப்பதை தெரிந்து கொண்ட ஆட்டோ டிரைவரான பரமசிவம் நாள்தோறும் ஆசை வார்த்தைகளை கூறியும் லதாவை வீட்டிலிருந்து வேலைக்கும் பணியிடத்திலிருந்தும் வீட்டுக்கும் தனது ஆட்டோவில் கொண்டு போய் விட்டு வந்துள்ளார் அப்போது இவர்களுக்கு இடையான நட்பானது கள்ளக்காதலாக மாறியுள்ளது அதன் தொடர்ந்து இருவருமே பல்வேறு இடங்களுக்கு சென்று தனிமையை கழித்து வந்துள்ளனர் இதனை பரமசிவத்தின் மனைவியான ராதிகாவின் உறவினர் ஒருவர் நேரில் பார்த்து ராதிகாவிடம் கூறியுள்ளார் இதை அறிந்த பரமசிவத்தின் மனைவியான ராதிகா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கள்ளக்காதலான லதாவின் வீட்டிற்கே சென்று அவரை தற்கொலைக்கு தூண்டும் வகையில் குறைவாக பேசியுள்ளனர் இதனால் மனமுடைந்த லதாவோ தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது இதையடுத்து தற்கொலைக்கு தூண்டியதாக பரமசிவன் அவருடைய மனைவியான ராதிகா ராதிகாவின் தாயான சாரதி சின்னமலர் ரமேஷ் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் கள்ளக்காதலரான பரமசிவன் ரமேஷ் ஆகிய இருவரையுமே கைது செய்த போலீசார் ஆத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் தலைமறைவாக உள்ள பரமசிவத்தின் மனைவியான ராதிகா உள்ளிட்ட மூன்று பேரையுமே தேடி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்முடைய சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வந்து சேரும் எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்